சென்னைக்கு வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வழக்கமாக தங்கும் கிண்டி ராஜ்பவன் அல்லது தனியார் நட்சத்திர விடுதியில் தங்காமல் ஆவடியில் உள்ள சிஆர்பிஎஃப் விருந்தினர் மாளிகையில் தங்கியுள்ளார். அமித் ஷா சிஆர்பிஎஃப் விருந்தினர் மாளிகையில் தங்கியது ஏன் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னை கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் ஆளுநர் ஆர் என் ரவி இல்லாததால் அமித்ஷா அங்கு தங்கவில்லை என்று முதலில் தகவல் வெளியானது. ஆனால் ஆளுநர் ஆர் என் ரவி இல்லாததால் தான் அமித்ஷா அங்கு தங்கவில்லை என்ற தகவலுக்கு பாஜக மேலிட வட்டாரங்கள் மறுப்பு தெரிவித்தன. அதே நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆவடியில் உள்ள சிஆர்பிஎஃப் விருந்தினர் மாளிகையில் தங்குவது ஏன் என்பது தொடர்பான பல பின்னணி தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமித்ஷா விடிய விடிய பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துவதற்காகவும் அங்கு என்ன பேசப்படுகிறது என்ற தகவல் யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காகவுமே ஆவடி சிஆர்பிஎஃப் விருந்தினர் மாளிகையை தேர்வு செய்ததாக கூறப்படுகிறது. சிஆர்பிஎஃப் விருந்தினர் மாளிகைக்குள் அவ்வளவு எளிதில் யாரும் உள்ளே சென்றுவிட முடியாது என்பதாலும் தமிழக போலீசாரால் கூட அங்கு செல்ல முடியாது என்பதாலும் அந்த இடத்தை தேர்வு செய்து இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் தமிழகத்தின் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டிற்குள் வரும் கிண்டி ராஜ்பவனில் தங்கினால் SBCAD மற்றும் உளவுத்துறை அதிகாரிகள் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் போது அவர்கள் மூலமாக தகவல் கசியக்கூடும் என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அது மட்டுமல்லாமல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்ற காரில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் பாஜக மேலிட பொறுப்பாளர் சி.டி. ரவி ஆகியோரும் உடன் சென்றிருக்கின்றனர். அப்போது அண்ணாமலை ஒரு பெரிய சூட்கேஸில் முக்கிய ஆவணங்கள் மற்றும் கோப்புகளை எடுத்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. ஆவடி சிஆர்பிஎஃப் விருந்தினர் மாளிகையில் அமித்ஷாவுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் எல். முருகன், பாஜக மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி மற்றும் பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் உள்ளிட்டோரும் இருந்திருக்கின்றனர். விடிய விடிய நடைபெற்ற ஆலோசனையில் தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சி, அடுத்த கட்ட நடவடிக்கை, தமிழக அரசின் செயல்பாடுகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வருகையொட்டி ஆவடி சிஆர்பிஎஃப் விருந்தினர் மாளிகையில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருந்தது. தமிழக உளவுத்துறை அதிகாரிகளுக்கு தெரியாத அளவிற்கு நடைபெற்ற இந்த ஆலோசனை அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டண்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்க. உங்க ஃபேவரட் ஆன நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பாக்குறதுக்கு ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸில் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.